நண்பர்களுக்கு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போது வந்து கொய்யா மரம் எல்லார் வீட்லேயுமே நம்ம வளர்த்துக்கிட்டுருக்கோம் உங்களில் பல பேர் சொல்கிறீங்க பால்கனியில் வந்து நீங்கள் ரெண்டு மூணு கொய்யா மரம் வச்சு வளர்க்குறதாகவும் அதில் காயே பிடிக்கல மேடம் காய் பிடிக்கிறதுக்கு வந்து எங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க அவங்களுக்கான பதிவு தான் இது என்னோட இந்த தோட்டத்து இந்த கொய்யா மரம் வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கி வச்சே ஒரு நாலு அஞ்சு மாதம்தான் இருக்கும் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது காய்கிட்ட நாங்கள் வந்து பறிச்சிட்டோம் நல்ல பெரும் பெரும் காயாகவே பறித்தோம் நாலு கிலோ கொய்யாப்பழமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ இருக்கிற அளவுக்கு நல்ல பெரிய பெரிய காய்களாகவே நாங்கள் வந்து பறித்தோம் நல்ல சுவையும் ரொம்ப அலாதியாக இருந்தது ரொம்ப அருமையாக இருந்தது சுவையும் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொய்யா மரத்துக்கு ரெண்டு உரங்களை வந்து திரும்ப திரும்ப மாறி 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 கொடுத்துட்டே இருப்பேன் வார வாரம் ஒன்று அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி நான் கொடுத்துட்டே வருவேன் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா திட உரம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா திரவ உரம் அது என்ன உரம் அதை எப்படி கொடுக்கணும் அதை எப்படி தயாரிக்கணும் அப்படின்னு தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா லைக்ஸும் கமெண்ட்ஸும் கொடுங்க நம்மது வந்து இந்த உரங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எந்த மாதிரியான கொய்யாமரம் வாங்குனீங்க அப்படின்னா அதில் நிறைய காய்கள் வரும் அப்படின்னு பார்க்கலாம் ஹைப்ரிட் வாங்குங்க கட்டாயமாக நாட்டு கொ நாட்டு கொய்யா வாங்கினீங்க அப்படின்னா கொஞ்சம் நாள் ஆகும் அதில் சத்துக்கள் அதிகம் தான் ஆனால் கொஞ்சம் நாள் ஆகும் ஆனால் இதை நம்ம ஆர்க் ஆர்கானிக்காக வளர்க்கும் போது இயற்கை வழியில் நம்ம ஹைப்ரிடை வளர்க்கும் போது கூட அதுவுமே கூட நல்ல சத்தோடையே இருக்கும் அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இந்த தாய்வான் கொய்யான்னு சொல்லிட்டு இப்போல்லாம் விற்கிறாங்க உள்ளே வந்து பிங்க் கலரில் இருக்கும் பிங்க்குனா நாட்டுக்கொய்யாலேயும் ஒரு பிங்க் கலர் கொய்யா இருக்குதுங்க அது எங்கள் வீட்டில் த தரையில் வச்சுருக்கோம் பெரிய மரமாக இருக்குது அது நாட்டு கொய்யால் பிங்க் கலரு ஆனால் அந்த தாய்வான் கொய்யாவோடய பிங்க் கலர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டாக தான் இருக்கும் நல்லா டார்க்கெல்லாம் இருக்காது நம்ம நாட்டு கொய்யானால் நல்லா டார்க்காக இருக்கும் பழம் பெரிய பெரிய பழ வெரைட்டியும் இருக்குது சின்ன பழ வெரைட்டியும் இருக்குது ஆனால் அந்த தாய்வான் கொய்யா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிங்க் கலர் கொஞ்சம் லைட்டாக இருக்கும் ரொம்ப லைட்டாக இருக்கும் இந்த பிங்க் கலர் ஸோ அந்த மாதிரியான கொய்யா மரத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க வாங்கும்போதே ரொம்ப குட்டியான மரமாக வாங்கிட்டு வராதிங்க அதை வாங்கி அதை வளர்க்குறதுக்குள்ளே நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் பெரிய மரமாக வாங்கிட்டு வாங்க நல்லா அவங்க ஒரு ஒன்றரை ரெண்டு அடி ஒன்றரை அடியிலேருந்து இருந்து ரெண்டு அடி இருக்கிற மாதிரியான மரங்கள் மரத்தை வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அது நமக்கு சரியா இருக்கும் வளர்த்து வா வளர்த்து நம்ம காய் பறிக்கிறதுக்கு சரியா இருக்கும் நீங்க வாங்கிட்டு வந்து வச்சு நீங்க ஒரு நம்ம டைட்டில் போட்டிருக்கிற மாதிரி மூணு மாசத்துல முப்பது காய் வந்து நீங்க உங்களால் பறிச்சிட முடியும் ஸோ வாங்கும்போது ஒரு அடியிலேருந்து இருந்து ஒன்றரை அடி ரெண்டு அடி இருக்கிற மாதிரியான மரங்கள்லாம் நீங்கள் வந்து வாங்கிட்டு வாங்க நம்ம ஃபஸ்ட்டு இந்த திட உரம் என்னெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு பார்க்கலாம் உரம் வந்து பார்த்திங்கன்னா நான் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை கொடுப்பேன் ஆனால் இப்போது வந்து நல்ல ம மழை காலமாக இருக்கிறதுனால அல்லது சத்துக்கள்லாம் வெளியே போயிட்டே இருக்கிறதுனால வாரம் ஒரு தடவை வந்து நான் கொடுத்துட்டு வரேன் எல்லா பழமரங்கள்லையுமே இந்த மாதிரி ஒரு மண்குள குவளை வச்சுருப்பேன் இது வந்து வெயில் ரொம்ப இருக்கு நாட்களில் அதில் தண்ணி ஊற்றி வச்சிருவேன் ஸோ அந்த செடி வந்து அந்த வேர் வந்து அந்த ஈரப்பதத்தை உறிஞ்சிக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்போஸ்ட் டவர் வந்து நான் வச்சிருப்பேன் கம்போஸ்ட் டவர் பற்றி உங்களுக்கு தெரியாது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் நீங்கள் போய் பாருங்கள் ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலில் உரங்களை போட்டு வைக்கிறது காய்ந்த இலைகளை போட்டு வைக்கிறது அதுதான் கம்போஸ்ட் டவர் அதை ப்ராப்பராக எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் போய் அந்த பதிவை நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி மேல் மண்ணை நல்லா கொத்தி விடுங்க இதை வந்து கட்டாயம் வாரம் ஒரு தடவை பண்ணணும் அந்த மாதிரி மேல் மண்ணை கொத்தி விட்டுட்டு இது வேறு ஒன்றும் இல்லை வேர்மி கம்போஸ்ட் தான் இந்த வேர்மி கம்போஸ்ட்டை நீங்கள் வந்து இந்த மேல் மண்ணில் அப்படியே போட்டு விட்டுருங்க நல்லா போட்டு இந்த கொ கிளறினதுக்கப்புறமா மண்ணை நல்லா கொத்தி விட்டதுக்கப்புறமா போட்டு நல்லா அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க ஸோ இது ப மிக்ஸ் மிக்ஸ் பண்ணிவிடும் போது அதில் முதல்ல வந்து மண்புழுக்கள் இருக்கும் அது மண்ணோட வளத்தை அதிகரிக்கும் இந்த வேர்மி கம்போஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜன் நிறையா இருக்கும் அதனால் இந்த இலைகளுக்காக கொடுக்கறது தான் இந்த திட உரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸோ இலைகள் வந்து நல்லா பசுமையாகும் இலைகள் பசுமையாக ஆச்சு அப்படின்னு செடி நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ பூக்கள் வரும் காய்கள் வந்து நிறையா பிடிக்கும் ஸோ இந்த வர்மிகாம்போஸ்ட்டு கண்டிப்பாக போடுங்க நம்ம ஊரில் வந்து நான் அதுக்கு முன்னாடி ஒரு பதிவு போட்டிருந்தேன் ஆறு ரூபாய்க்கு வர்மிக்கம்ப்போஸ்ட்டு ரொம்ப நல்ல தரமான இயற்கை ஒரு ஃபார்மில் தயாரித்த வர்மிகம்போஸ்ட்டு அவங்களோட அந்த வீடியோ எந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேனோ அதோட லிங்க்கும் தரேன் அதையும் நீங்கள் பார்த்து அவங்க கிட்ட வாங்கி பயனடைஞ்சிக்கோங்க நான் வந்து பாருங்கள் இந்த வேமிகம்போ சாரி இந்த கம்போஸ்ட் டவர்லேயும் நான் கொஞ்சமாக இந்த வேமிக் கம்போஸ்ட்டை போட்டு விட்றேன் ஸோ வந்து அந்த இடத்துலையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செடிக்கு வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும் அதனால் அடுத்து நம்ம பார்க்குறது வந்து திரவ உரம் இந்த திரவ உரத்தையும் நீங்கள் என்னென்ன செடியெல்லாம் பூ வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த செடி எல்லாத்துக்குமே கொடுக்கலாம் இதை வந்து நம்ம இலைகளுக்காக இல்லை இது வந்து பூக்களுக்காகவும் பூக்கள் வந்து பிஞ்சு பிடிக்கிறதுக்காகவும் அந்த பிஞ்சுக்கள் வந்து உதிராமல் இருக்கிறதுக்காகவும் கொடுக்குற ஒரு உரம் தான் இது இதை வந்து தயாரிக்கிறதுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மினிமம் வந்து தேவை இதில் ஒரு தண்ணி ஒரு தடவை தண்ணியெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம திரும்ப வந்து தண்ணி ஊற்றி வைக்கலாம் இது மாதிரி மூணு தடவை பயன்படுத்திட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை சக்கைகள்லாம் எடுத்து கம்போஸ்ட் பின்னில் நீங்கள் வந்து போட்டுடலாம் இதுக்கு வந்து நமக்கு முருங்கை இலை வேணுங்க இதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு பதிவு பார்த்துருக்கோம் இதே மாதிரி ஆனால் இது இன்னும் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா முருங்கை இலை வாழைப்பழத்தோல் இது ரெண்டும் தான் பேஸ் இது ரெண்டும் கண்டிப்பாக இருக்கணும் முருங்கை இலையும் வாழைப்பழத்தோலும் கண்டிப்பாக இருக்கணும் அதோடய கூட நான் பீக்கங்காய் தோல் போட்டிருக்கேன் பீக்கங்காய் தோல்லையும் நல்ல ஒரு இரும்பு சத்து இருக்குங்க அதனால் வந்து நீங்கள் பீக்கங்காய் தோல் போட்டுக்கோங்க அதில் பொட்டாசியம் ரொம்ப நிறையா இருக்குது அதோடையே கூட ரெண்டு கைப்பிடி நான் வந்து சாணி போட்டிருக்கேன் நல்லா பசும் சாணி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற அந்த சாணியை வந்து நான் போட்டிருக்கேன் ரெண்டு கைப்பிடி சாணி ஒரு ப ஒரு அஞ்சு ஆறு தோல் ஒரு அரை கிலோ அளவுக்கு தோல் அப்புறம் பீக்கங்காவோடய தோல் அதுக்கப்புறம் சீதாப்பழத்தோட தோல் ஒரு ரெண்டு மூணு போட்டிருக்கேன் பீக்கங்காய் தோல்லையும் நிறைய வந்து பார்த்திங்கன்னா பொட்டாசியம் இருக்குது ஸோ அதனால் வந்து நீங்கள் பீக்கங்காய் தோலையும் வந்து போட்டுக்கலாம் இப்போது நல்லா இது வந்து ஃபுல்லாக ஒரு பாதி அளவுக்கு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருங்க அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க மூடி போடாமல் வைக்காதீங்க மூடி போட்டு வச்சுருங்க ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து அப்படியே இருக்கட்டும் இப்போ இருபத்தி நாலு மணி நேரம் ஆயிடுச்சு ஆனதுக்கப்புறமா இந்த தண்ணியை மட்டும் எடுத்து நான் வந்து பார்த்திங்கன்னா முதலே தண்ணி கொடுத்துட்டேன் என்னோடய செடிகள் எல்லாத்துக்குமே தண்ணி கொடுத்துட்டேன் நான் முதலே தண்ணி கொடுத்ததுனால இது அப்படியே கான்சென்ட்ரேட்டடாக நான் செடிக்கு ஊற்றுறேன் இப்போ வந்து நீங்கள் வந்து தண்ணியோடு மிக்ஸ் பண்ணியும் கொடுக்கலாம் ஒரு அஞ்சு மடங்கு தண்ணியில் இந்த ஒரு ஒரு மடங்கு இந்த சாரை கலந்து அதை வந்து நீங்கள் எல்லா செடிக்கும் கொடுத்துட்டு வரலாம் நான் முதலே தண்ணி ஊற்றிட்டேன் அப்படிங்கிறதுனால கான்சன்ட்ரேட்டடாக ஒரு மக்கு மட்டும் ஊற்றுறேன் நான் தண்ணி ஊற்றி ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து அந்த தண்ணியெல்லாம் கீழே துவாரங்கள் வழியாக போகிறதெல்லாம் போனதுக்கு அப்புறமா இந்த அரைக்கப்புறம் நான் ஊற்றுறேன் எதுக்காக நான் எப்படி கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முதலே தண்ணியை டைல்யூட் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா சத்துக்கள் எல்லாம் அந்த துவாரம் வழியாக கீழே போயிடுது தான் நான் இந்த மாதிரி கொடுத்துட்டு வரேன் முதலே தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தண்ணி கொடுத்துட்டு அந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து இந்த எவ்வளோ நீங்கள் கொடுக்கணுமோ அவ்வளோ கொடுங்க இதில் ஒரு கப்பு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா போதுமானது இப்போ வந்து நிறையா செடிகளுக்கு எல்லா செடிகளுக்கும் ஒரு ஒரு கப்பு கொடுத்துட்டு மிச்சம் வந்து வெறும் அந்த சக்கை இருக்கும்ல அந்த சக்கையோட திரும்ப தண்ணி ஊற்றி அப்படியே வச்சிருவேன் திரும்ப நாளைக்கு ஒரு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கழித்து திரும்ப அதை எல்லா எடுத்து எல்லா செடிக்கும் கொடுப்பேன் திரும்ப ஒரு நாள் தண்ணி ஊற்றி வைப்பேன் அப்புறம் திரும்ப அதை எல்லா செடிக்கும் கொடுப்பேன் அதுக்கப்புறமா மூணு தடவை யூஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த சக்கையெல்லாம் எடுத்து நான் வந்து இந்த கம்போஸ்ட் டவர் இருக்கு இல்லையா எல்லா எந்தெந்த தொட்டிலெல்லாம் கம்போஸ்ட் டவர் வச்சுருக்கேனோ அந்த தொட்டிலெல்லாம் போட்டுடுவேன் அப்படி கம்போஸ்ட் டவர் இல்லை அப்படின்னா நம்ம கம்போஸ்ட் பின்னு செய்கிறோம் கம்போஸ்ட் பின்னில் வந்து போட்டுருவேன் இது வந்து அவ்வளோ சத்தானது அதனால் நீங்கள் கம்போஸ்ட் பின்னில் கூட அப்படியே எடுத்து போட்டுருங்க மரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல இந்த மாதிரி ஒரு நீளமான தொட்டி வைங்க தொட்டி இந்த மாதிரி நீளமாக இருக்கணும் அகலமான தொட்டியை விட அகலமும் வேணும் நீளமும் வேணும் அதுக்காக ரொம்ப அகலமாகவும் உயரம் வந்து கம்மியாகவும் வச்சுட்டிங்கன்னா சரியாக வளராது அதனால் நல்லா நீளமான ஒரு தொட்டியில் வந்து வைங்க நான் வந்து பழைய ஒரு வாளியில் தான் வச்சுருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது லிட்டர் தண்ணி பிடிக்கிற மா அளவுக்கான ஒரு வாளி ஃபுல் சன்லைட்டில் இருக்கணும் நீங்கள் பேல்கனியில் வச்சாலும் சரி நல்ல ஃபுல் சன்லைட் இருக்கிற மாதிரியான ஒரு பால்கனியில் வைங்க பாருங்கள் அந்த சக்கையை வந்து நான் இந்த கம்போஸ்ட் டவரில் போடுறேன் நீங்கள் கம்போஸ்ட் கூட நீங்க போட்டு வரலாம் இந்த பதிவு நிச்சயம் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா கீழே எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க இருக்க லிங்க்ஸ் வீடியோஸை போய் பாருங்க தேங்க்யூ